14 லட்சம் ரூபா ஆச்சு ரெண்டு செட்டு சேர்த்து. 6000 கோழி 12000 கோழிக்கு நீங்க பாத்துக்கிடுங்க. ஓகே. இறையும் மொதல் தண்ணி இங்க தான் வந்து குடிக்கும். ஓகே. நமக்கு இறப்பு விதம் கம்மியாகும். அதுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டர், ரெண்டாவது ஃப்ரீ ஸ்டார்டர், மூணாவது இதுதான் ஃபினிஷர். முழுக்க முழுக்க வெயிட் எல்லாம் வருது இந்த இறையில தான் வருது, கோழியோட இறை. தினத்தும் உங்களுக்கு ஈரத்தை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிடும். பாத்தீங்கன்னா 1000 கோழிக்கு 40 டிங்கர் 40 ஃபீடர் வாங்கணும். 1000 வந்து 130 கிராம் இறை சாப்பிட்டுச்சுன்னா 70 கிராம் வெயிட் ஏறும். தண்ணி இறையும் ஈவினா 9 சாப்பிடணும். அப்படின்னா தான் நமக்கு காலையில் ஒரு 2 மணி நேரம் ஈவினிங் 2 மணி நேரம் இருக்கும். 6.50 பைசால ஆவரேஜ், 6.50 பைசால இருந்து 10 ரூபா வரைக்கும் கிடைக்கும். 10 ரூபா வரைக்கும். வணக்கம். வணக்கம் பிரதர். பிரதர் தங்கள் பெயர்? என்னுடைய பெயர் நோவா. நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சடமங்கலம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்க பிரதர். எத்தனை வருட காலமாக இந்த கோழி பண்ணை நடத்திட்டு இருக்கீங்க? இந்த கோழி பண்ணை பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். 6 வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க. ஓகே. நம்மகிட்ட வந்து எத்தனை கோழிகள் இருக்குது? நம்மகிட்ட இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா 6000 கோழி இருக்குது. அதே இன்னொரு பண்ணையில் பார்த்தீங்கன்னா 6000, மொத்தமாக 12000 கோழி இருக்குது. 12000 கோழி நம்மகிட்ட இருக்குது. ஆமாம். சரிங்க பிரதர். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்போ வந்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி பிபிஏ படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. இப்போ முடிச்சுட்டு அப்பாவோட பிஸ்னஸ் நான் அதை இதை நான் பார்த்துட்ருக்கேன். ஓ, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ? ஆமாம். சரிங்க பிரதர். இந்த கோழி வளர்க்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? கோழி வளர்க்கணும்னா 6 வருஷமாக இருக்கேன் இதே இதில். அதான் வேறு யார்ட்டையும் வேலை செய்கிறதோட நம்ம சுய தொழிலை நம்மளே பார்த்துக்கலாம். வேறு யார்ட்டையும் நம்ம வேலை செய்யாமல் நம்மளே முதலாளி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதில் இறங்கிட்டீங்க. ஓகே பிரதர். சரி, நம்ம பண்ணையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். இந்த பண்ணையோட அளவு எவ்வளோ? இந்த பண்ணையோட அளவு பார்த்தீங்கன்னா 300 அடி நீளம், 21 அடி அகலம். ஓகே. அந்த பண்ணை பார்த்தீங்கன்னா 320 அடி நீளம், 21 அடி அகலம் இருக்குது. ஓகே. இதில் எத்தனை கோழிகள் இருக்குது? அதில் எத்தனை கோழிகள் இருக்குது? சேம், இதில் 6000 கோழிகள் இருக்குது, அதுலேயும் 6000 கோழி இருக்குது. இல்லை 6000 கோழி இருக்குது, அதில் 6000 கோழி இருக்குது. ஓகே பிரதர். நம்மகிட்ட இருக்க கோழிகள் இது எத்தனை நாள் கோழிகள் பிரதர்? இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 38 நாள் ஆகுது. 38 நாள் கோழி? ஆமாம். சரிங்க பிரதர். நம்மகிட்ட வந்து அவங்க எத்தனை நாள் கோழி குஞ்சு தருவாங்க? பொறிச்ச உடனே இங்கே தான் வரும் ஃபர்ஸ்ட் வந்து. ஓ, ஒரு நாள் குஞ்சு நம்மகிட்ட தருவாங்க? வரும். எத்தனை வந்து மொதல் இறையும் மொதல் தண்ணி இங்கே தான் வந்து குடிக்கும். ஓகே. எத்தனை நாள் கழிச்சு நம்மகிட்ட வந்து பிடிப்பாங்க? நம்மகிட்ட 45 நாள் கழிச்சு பிடிச்சிருவாங்க. ஓ, கரெக்டாக 45 நாளுக்கு முன்னூட்டியும் 40 நாள்ல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 45 நாளுக்குள்ளே முடிச்சிருவாங்க பண்ணையை முடிச்சிருவாங்க. ஆமாம். சரி. ஓகே பிரதர். ஃபஸ்ட்டு நாள் ஒரு நாள் குஞ்சை கொண்டு தாராங்க. நம்ம ஒரு நாள் குஞ்சை வந்து நம்ம வளர்க்குறது ரொம்பவே சிரமம். ஆமாம். சரிங்களா? அதை எப்படி நீங்கள் வந்து கரெக்டான முறையில் வந்து நீங்கள் வளர்க்குறீங்க? நீங்கள் இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதான் ப்ரூடிங் ஏரியா. ப்ரூடிங் ஏரியானா? ஆமாம். ப்ரூடிங் அப்படின்னா என்ன மீனிங்? பார்த்தீங்கன்னா 5 நாள் இந்த கோழி வந்த புதுசில் 5 நாள் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கான தேவையான ஹீட் எல்லாம் கொடுப்போம். இந்த பானையை வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பானை இருக்கும். ஆமாம். ஒரு பானையை வச்சு இந்த ஃபோக்கஸ் லைட்டும் போட்டுக்கிடுவோம். எதனால் ஃபோக்கஸ் லைட் போடணுங்கிறது? நீங்கள் எல்லா பண்ணையிலையும் பார்த்தீங்கன்னா மெயினாக பானை மட்டும் வச்சுருப்பாங்க, ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா பானை வந்து நீங்கள் ஒரு சரௌண்டிங்கில் மட்டும் தான் ஹீட் இருக்கும். இந்த ஃபோக்கஸ் லைட் போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஹீட் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இவ்வளோ பெரிய ஏரியாவில் வந்து இது ப்ரூடிங் ஏரியா மட்டும் சொல்கிறீங்க, இது என்ன என்ன அளவுக்குள்ளே வச்சுக்கிடுவீங்க? இது ஃபுல்லாக இருக்குமா கொஞ்சம் காலம்லாம் வச்சுருப்பீங்களா? நீங்கள் அந்த தார்ப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குள்ள ப்ரூடிங் ஏரியா இருக்கும். இது தார்ப்பாக இருக்க மட்டும்தான்? மட்டும்தான் ப்ரூடிங் ஏரியா. அதுக்கப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு தூணாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிடுவோம். ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு தூணை வந்து எக்ஸ்டெண்ட். அந்த தூண் இருக்கலாம். தூணை பொறுத்து, கேப்பை பொறுத்து அப்படி கொஞ்சம் கோழியை வந்து விரிச்சு போயிட்டு இருக்கும். விரிச்சு விட்டுட்டே இருப்பீங்க? ஆமாம். ஓகே. நம்ம 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணையும் ஓப்பன் ஆயிரும். ஓ, ஃபுல் பண்ணையும் ஓப்பன் ஆயிரும். ஆமாம் பிரதர். இப்போ வந்து ஃபோக்கஸ் லைட் பார்த்தீங்கன்னா அதிகமான கரண்ட்டுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணைகள் நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கரண்ட் பில்லே அதிகமாக வருது. அப்போது என்ன பண்ணலாம்? ஆமாம் பிரதர், ஃபோக்கஸ் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கரண்ட் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கோழி மார்ட்டாலிட்டி கம்மியாகும். இறப்பு விகிதம் கம்மியாகும். ஏன்னா நீங்கள் மழை டைம் பார்த்தீங்கன்னா கோழிக்கு அதிகப்படியான ஹீட் தேவை. நீங்கள் ஒரு மூடை இன்னொரு மூடை எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோக்கஸ் லைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். அதை நம்ம வந்து கரிமுடை வாங்குறதை விட இதில் வந்து கம்மியான செலவுகள் தான் வரும்னு சொல்கிறீங்க? கம்மியான செலவு இல்லை, இது கரிமுடையோட அதிகம் தான். ஆனால் கரிமுடையோட அதிக உயிரிழப்பு இருக்காது. இது மொத்தமாக எல்லா இடமும் அதே ஈவனான ஹீட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு இறப்பு விதம் கம்மியாகும். அதுக்கான இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இதுதான் பெஸ்ட்டு. மழை டைமில் மற்ற டைம் உங்களுக்கு தேவையான ஹீட் வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர். பிரதர், ஒரு நாள் கொஞ்சம் தாராங்கன்னு சொல்கிறீங்க, அதை வந்து நம்ம என்ன முறையில் நம்ம வந்து அதுக்கு வந்து தீவனங்கள் எப்படி கொடுப்பீங்க, தண்ணி எப்படி கொடுப்பீங்க? தீவனங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் வச்சுருப்பாங்க, ரவுண்ட் ரவுண்டாக அட்டை வச்சு இதில் பேப்பர் இருக்கும். ஓகே. பேப்பரில் இறைய ஃபுல்லாக தூவிடுவாங்க. ஆ, ஓகே. அதுவே கொத்தி இது பண்ணி கொத்தி சாப்பிட்டுக்கிடும். தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுனால சீனி சக்கரை எல்லாம் கரைச்சி ஊற்றி இனிப்பான பொருள் கொடுக்கும். அதனால் அது ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணோடனே தண்ணியை விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா
இந்த தீவன இறை இல்லை தட்டியிருக்கீங்க. ஆமாம் ஓகேங்களா. சின்ன குஞ்சுகள் வந்து எப்படி இதில் சாப்பிடும் பிரதர்? இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு விதமாக இறை வரும், நமக்கு மூணு டைப்பில் இறை வரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர், ரெண்டாவது ஃப்ரீ ஸ்டார்டர், மூணாவது இது தான் ஃபினிஷர். ஃபினிஷர் வரும். ஆமாம், மூணு விதமான இறைகள் விதமான இறை வரும். அது கோழியோட இதுக்கு தகுந்தாப்பில் வரும். இது ஃபினிஷருங்கிறதுனால அந்த கோழியோட வாய் அதிகம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது புல்லட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இறையை அது இது வெயிட் கெயினுக்காக கொடுத்தாங்க. ஓ, அது வந்து சின்னதாக தான் இருக்கும். அது சின்னதாக தான் இருக்கும், அதனால கோழிகள் வந்து கோழி சாப்பிட்றோம். ஓகே பிரதர், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாட்டு கோழிகள் இந்த மாதிரி எல்லாத்துமே தடுப்பூசி போடுவாங்க. இப்போ இந்த கோழிகளுக்கும் தடுப்பூசிலாம் உண்டா? ஆமாம் பிரதர், மூணு விதமாக மூணு விதம் சொட்டு சொட்டு மருந்து ஒரு ஊசி போடுவாங்க. ஓ, தடுப்பூசியில் அதுக்கு உண்டு, தடுப்பூசி உண்டு பிரதர். பிராய்லர் நம்ம எடுத்துக்கிட்டாலே இது வந்து ஊசி போட்டு தான் அந்த கோழிகள் ரொம்ப வேகமாக வளருது. ஏன்னா 45 நாள் ஒரு கோழி வந்து 2.5 கிலோ 3 கிலோ வருது அப்படின்னு சொல்கிறது சொல்கிறாங்க. அது எப்படி உண்மைங்களா போய்ங்களா? இல்லை பிரதர், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழின்னு பார்த்தாலுமே அதுக்கு தடுப்பூசி எல்லாம் போடுவோம். அதே மாதிரி தான் இதுக்கும் தடுப்பூசி தான் போடுவாங்க. முழுக்க முழுக்க வெயிட் எல்லாம் வர்றது இந்த இறையில தான் வருது, கோழியோட இறை தான். ஊசி அதுக்கு சம்மந்தம்? ஊசி அதுக்கும் சம்மந்தம் இல்லை, தடுப்பூசி தான். அது நோய் வராமல் தடுக்கிறதுக்காக தான் ஊசி. ஓ, நோய் வராமல் தடுக்கிறதுக்காண்டி தான் அந்த பிரதர். பிராய்லர் பண்ணையில் பார்த்தீங்கன்னா தரையில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தும்பு போடுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரத்தூள் போடுறாங்க. நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா தென்னந்தும்பு தான் போட்டிருக்கோம். ஓகே, கிடைக்காத பட்சத்தில் நிறைய பேர் மரத்தூள் போடுவாங்க. ஓகே, தென்னந்தும்பு எதனால பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? தென்னந்தும்பு உங்களுக்கு ஈரத்தை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிடும். ஓகே, இப்படி கிண்டி விடும்போது சாணமும் ஈஸியாக போயிடும். உங்களுக்கு எதுக்காண்டி கிண்டி விடணும் டெய்லி? கோழிக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி கிண்டி விடுவோம். நம்ம பண்ண க்ளீனாக நோய் கிளீனாக இருந்தாலே போதும், நோய் நிறையா தடுக்கலாம். நம்ம நோய் நிறைய தடுக்கலாம். ஆமாம். ஓ, இறப்புகள் நிறைய, இறப்பு விதம் குறையும். ஓகே, அதனால் வந்து எத்தனை நாளைக்கு இருக்க நம்ம கிண்டி விடணும்? டெய்லி கிண்டணும், ரெகுலராக. டெய்லி காலை டெய்லி காலையிலே கிண்டிடுவாங்க. காலையிலே கிண்டிடுவாங்க. கிண்ட தான் பெஸ்ட்டு, கிண்டது தான் பெஸ்ட்டு. ஓகே, மரத்தூளோட தென்னந்தும்பு தான், தென்னந்தும்பு தான் பெஸ்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோழிகள் தண்ணி குடிக்கலாம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். இது பார்த்தீங்கன்னா 1000 கோழிக்கு 40 டிங்கர், 40 ஃபீடர் வாங்கணும். ஓ, 1000 கோழிக்கு? ஆம். ஓகே, இது ஒரு ஒரு ஃபீடர் பார்த்தீங்கன்னா 8 கிலோ ஃபுட்டு பிடிக்கும். 8 கிலோ பிடிக்கணும். ஆமாம் பிரதர், இதில் ஒரு கோழி வந்து 1 கிலோ இறை சாப்பிட்டுச்சுன்னா 3 லிட்டர் தண்ணி குடிச்சிச்சுன்னா அது நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக இருக்குது, இந்த நோய் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். 130 கிராம் இறை சாப்பிட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு 70 கிராம் வெயிட் ஏறும். 70 கிராம் வெயிட் ஏறும். ஆமாம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோழி வந்து 130 கிராம் இறை சாப்பிட்டுச்சுன்னா 70 கிராம் வெயிட் ஏறும். வெயிட் ஏறும். பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக வேலை பார்க்குறீங்களா இல்லை வேலையாள? இல்லை, வேலையாட்கள் இருக்காங்க. வேலையாளர்கள் வேலையாட்கள் இருக்காங்க, நம்ம ஓனாக பார்க்கல. நம்ம இதை ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே பிரதர், நம்மகிட்ட அதுக்கப்புறம் ஆட்டு பண்ணை எல்லாம் இருக்குது. ஆ ஓகே, அப்போ வந்து நீங்கள் வந்து வேலையால் தான் வச்சு? வேலையால் வச்சு தான். சரிங்க பிரதர், இப்போ இதில் 6000 கோழி இருக்குது. ஆமாம், அதில் 6000 இருக்குது. இதுக்கு எத்தனை கூலி ஆட்கள் நமக்கு தேவை? இதுக்கு 2 பேர் இருந்தால் போதும் பிரதர். 2 பேர் இருந்தால் போதும். இருந்தால் போதும். சரி, ஒரு இந்த பண்ணையில் காலமே எவ்வளோ நேரம் வேலை இருக்கும், சாயங்காலம் எவ்வளோ நேரம் வேலை இருக்கும்? காலையில் 1-2 மணி நேரம் வேலை, சாயந்தரம் 1-2 மணி நேரம் வேலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது வேலை. ஒரு 35 நாள் வரைக்கும் டெய்லி இந்த தும்பு கிண்டணும். ஓகே, இதில் தண்ணியும் இறையும் எப்போ எனி டைம் இருக்கணும். ஓ சரி, இது தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக் தானே? ஆட்டோமேட்டிக்காக தான் தண்ணி வந்துட்டுருக்கும். இதில் க்ளீன் மட்டும் பண்ணணும். எத்தனை நேரம் க்ளீன்? 2 நேரம் க்ளீன் பண்ணணும். 2 நேரம் க்ளீன் பண்ணணும். பாய வச்சு கொத்தும் போது தண்ணி வருது. ஆ, அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது உங்களுக்கு. எப்படி சொல்கிறீங்க? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரம் உப்பு பொங்கிடும், அது கொத்திட்டு மேலே நின்றுக்கிடும், அது திரும்ப ரிட்டர்ன் வராது. அதனால நம்ம கவனிக்காத நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிட்டு வெளியே போயிடும். அது ஒரு ஃபெயிலியர் சொல்லுங்கள். ஃபெயிலியரும் அவருக்கு அது பாதி பேருக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது, வேலையாட்கள் கம்மியாகும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜும் நிறையா இருக்குது. அதில் கோழிகள் இறக்கும் போது நமக்கு வந்து நஷ்டமாயிரும். ஆமாம், நஷ்டம் ஆகும். சரி, அடுத்த வேலை என்ன வேலை இருக்கும்? இறைகள் எப்படி வைக்கணும்? இறைய காலையில் 1 நேரம், சாயந்தரம் 1 நேரம் வைப்பாங்க. இது எத்தனை கிலோ இருக்கு பிடிக்குன்னு சொன்னீங்க? 8 கிலோ பிடிக்கும். 8 கிலோ பிடிக்கும். ஆமாம், காலைல ஒரு டைம், சாயங்காலம் சாயந்தரம் ஒரு டைம். கோழிகள் வந்து எப்போதும் இறை சாப்பிடணுமா? ஆமாம், எனி டைம் இதில் இறையும் தண்ணியும் இருக்கும். மெயினாக தண்ணி கண்டிப்பாக வேணும். இறை இல்லைன்னா கூட பரவாயில்ல, தண்ணி எனி டைம் கண்டிப்பாக இருக்கணும். எனி டைம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணி இறையும் ஈவனாக 9 சாப்பிடணும். அப்படினா தான் நமக்கு வெயிட் கெயினும் ஆகும், நமக்கு லாபமாகவும் இருக்கும். ஓ, அப்படி சொல்கிறீங்க. எப்போதுமே இருந்து நைட்டு அது சாப்பிட்டு தான் இருக்கணும். நைட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கும். நைட்டு லைட் எல்லாம் எரியும். லைட் இல்லாத நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கும், படுத்து கிடக்கும். ஆனால் திரும்ப லைட் போட்ட உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடும். லைட் எப்போதுமே எரிஞ்சிட்டே தான் லைட் எப்போதும் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அமைக்க உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொன்னீங்க? இந்த செட் அமைக்கிங்கன்னா நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு 14 லட்சம் ரூபா ஆச்சு. 2 செட்டு சேர்த்து ஒரு செட்டுக்கு 14 லட்சம் ரூபா, 6000 கோழிக்கு 14 லட்சம் ரூபா. 14 லட்சம் ரூபா இருக்குது இந்த செட்டு அமைக்கிக்கு மட்டும். ஆமாம் சரி, அது ஒரு செலவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோழி வாங்கி விட்டாச்சு, இதில் என்னென்ன செலவுகள் வரும்? கோழி நமக்கு தும்பு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 14000 ரூபா தும்பு ஆகுது, 2 பண்ணையும் சேர்த்து 12000 கோழிக்கு. கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் இல்லாத டைம்னா 8000 ரூபா வருது. ஓகே, ஃபோக்கஸ் போடுறதுனால நமக்கு ஒரு 12000 ரூபா கரண்ட் பில் வருது 2 மாதம். தொழில் இப்போ ஆடு வளர்த்தாலும் சரி தான், மாடு வளர்த்தாலும் சரி தான், கோழி வளர்த்தாலும் சரி தான், இன்கம் பொறுத்தா நம்ம வந்து ஒரு பண்ணையை வருமானம் ரொம்ப முக்கியம் சரிங்களா.
இதில் வந்து நீங்கள் ஆள் போட்டு வேலை செய்தீங்க, அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது? நமக்கு ஆள்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு 3.50 ரூபா, 6,000 கோழி 12,000 கோழிக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆ ஓகே. இதே நமக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 6.50 ரூபாயில் ஆவரேஜ், 6.50 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் கிடைக்கும். 10 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஆமாம். ஓகே பிரதர், இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 6,000 கோழிகள் இருக்குது, சரிங்களா? 6,000 கோழிகள் இப்போ வந்து நம்ம தீவனங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தீவனங்கள் தான் கொடுக்குறோம். ஆமாம். அப்போ ஒரே மாதிரி தீவனம் கொடுக்குமோ அந்த கோழிகளோட எடை வந்து ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை பிரதர், நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவை கோழி வந்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும் பொட்டையோட கம்பேர் பண்ணும்போது. ஒரு கோழி எடுத்து காட்டுங்களேன், ஒரு சேவை கோழி எடுத்து காட்டுங்க பார்ப்போம். இது வந்து சேவக்கோழி. சேவக்கோழி நீங்க கொண்டே பார்த்தா தெரியும் உங்களுக்கு பூ வந்திருக்கும். ஓ, பூ வந்திருக்கும். இது சேவக்கோழி. ஓகே. பொட்டக்கோழின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டக்கோழி மேல இது பெட்டை கோழினா? ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா பூவை பார்த்தா தெரியும். ஓகே. இது வந்து கொஞ்சம் எடை வந்து கொஞ்சம் கம்மியாக, இது அதோட கம்பேர் பண்ணும்போது 300-400 கிராம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும். 300 கம்மியாக. ஓகே பிரதர், இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழினாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவை கோழியும் கிடையாது பெட்டை கோழியும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்காது, இப்படி உண்மையாக போய்யா? இல்லை, இதுலேயும் சேவை கோழி பொட்டை கோழியெல்லாம் உண்டு. ஓ, பிரிச்சு இருக்கு. பிரிச்சு இருக்கு. வெயிட்டுக்கு ஏத்தாப்புல பிடிச்சிப்பாங்க. இப்போ வந்து பிடிக்கிறவங்க அவங்க வெயிட்டுக்கு எவ்வளோ வேணுங்கிறதுக்கு ஏத்தாப்புல வந்து பிடிச்சிருப்பாங்க. ஓ, காமனாக பிடிச்சிருப்பாங்க. வந்து நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல இருந்து 45 நாள் வரைக்கும் என்னென்ன செலவுகள் ஆகுது, அதை பத்தி தெளிவா சொல்லுங்க, எவ்வளவு செலவாகுது? முதல் நாள் நம்ம நீங்க வந்தோடனே பாத்தீங்கன்னா கறிமூட்டத்துக்கு ஒரு ஒரு சாக்கு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா ஆகுது. ஓகே. ரெண்டு பண்ணைக்கு சேர்த்து 4,000 ரூபா கறி மூட்டத்துக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம தும்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு பண்ணைக்கு சேர்த்து 14,000 ரூபா ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா மருந்து வெயிட் கெயினுக்காக நம்ம ஒரு 5,000 ரூபாய்க்கு மெடிசன் வாங்குவோம். ஓகே. அது ரெண்டு பண்ணைக்கு சேர்த்து அதில் ஒரு 10,000 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வேலையாள் சம்பளம். அதில் நீங்கள் இந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்களா, இதெல்லாம் லோ குவாலிட்டி. ஓகே. இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது தெரியாமல் வாங்கிட்டோம். அதே அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குவாலிட்டி கூட. ஓகே. உங்களுக்கு இது ரொம்ப நாள் இருக்கும். ஓகே. ரேட் கம்மியாக 10 ரூபா 20 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் இந்த மாதிரி இது வாங்க வேண்டாம். ஓ, குவாலிட்டியாக இருக்க, குவாலிட்டியாக இருக்க பிராண்டடாக இருக்க கம்பெனியே வாங்கி போடலாம். கோழி பண்ணை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிகள் எப்படி இறப்பு விகிதங்கள் கண்டிப்பாகவே இருக்கும். ஆமாம். இப்போ உங்கள் பண்ணையில் எப்படி பிரதர் பண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,000 கோழிக்கு ஆவரேஜாக ஒரு 5 கோழி சாகும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு வீடியோ பார்த்து ஒருத்தங்க வந்து புதுசாக ஒரு பிராய்லர் கோழி பண்ணை வைக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நீங்கள் கருத்து சொல்லுவீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த இடமா இருக்கணும். ஓகே. அதுபோக ஒரு ஆவரேஜாக நீங்கள் வேலை ஆளை வச்சு வேலை பார்த்து இது பண்ணுறீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 10,000 கோழியாவது இருக்கணும் உங்கள்கிட்ட. ஓகே. நீங்கள் அதுக்கு குறைய பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லாஸாக தான் ஆகும். நீங்களா சொந்தமாக நீங்கள் இறங்கி பண்ணுறீங்கன்னா 6,000 கோழி இருந்தாலும் போதும் உங்களுக்கு. 6,000 கோழி போதும். போதும். அதுக்கப்புறம் லோன் வாங்கியோ கடன் வாங்கி பண்ண வேண்டாம், லீஸ்க்கு எடுத்தோ, அதில் உங்களுக்கு அந்த அளவு ப்ராஃபிட் இருக்காது. ஓகே பிரதர், அது நீங்கள் சொல்லது ஓகே தான், சரியான கருத்து தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டகை எப்படி அமைக்கணும், எவ்வளோ லேண்ட் இருக்கணும்? கொட்டகை பார்த்தீங்கன்னா கிளமையில் இருக்கணும். கிளமையில் இருக்கணும். நமக்கு இது பார்த்தீங்கன்னா இது 300 அடி நீளம் இருக்குது. ஓகே. 21 அடி அகலம் இருக்குது. ஓகே. ஒரு கோழிக்கு நீங்கள் சராசரி பார்த்தீங்கன்னா 1.2 ஸ்கொயர் ஃபீட் வேணும் இடம். வேணும். ஓ, இடம் வேணும். ஆமாம். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணால் கொஞ்சம் ஊர்லேருந்து தள்ளி தான் இருக்கணும் வீட்டை விட்டு, ஏன்னா இதிலேருந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரலனாலும் நாள் போக போக ஒரு 30 நாளுக்கு அப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். இந்த தும்பில் வந்து தண்ணி சிந்த சிந்த அதோட ஸ்மெல் வரும், அதனால் வீட்டு பக்கத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் கோழி பண்ண வைக்கணும்னா தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ஏத்தாப்பில் இருக்கணும், கோழிக்கு குடிக்கிறதுக்கு ஏத்தாப்பில். ஓகே. அது மாதிரி நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க பக்கத்தில் இருக்க கோழி ஃபார்மை பார்த்து எங்கே எந்த கம்பெனி நல்லாயிருக்கோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கம்பெனி இருக்குங்களா? ஆமாம், நிறைய கம்பெனி இருக்குது. நீங்கள் எந்த கம்பெனியில் டைப்பில் இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா மணிஸில் இருக்கோம். மணிஸில் இருக்கீங்க? ஆமாம். ஓகே. நீங்கள் கொடுத்த நேரமைக்காக ரொம்ப நன்றி. நிறைய வேலைகள் இருந்தாலும் எனக்காண்டி நீங்கள் டைம் ஒதுக்கி நம்ம வியூவர்ஸ்க்காண்டி ஒதுக்கி நீங்கள் டைம் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர். இந்த வீடியோ பார்த்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே.